வணக்கம். இன்னைக்கு நாம வாங் சுத்தலாம் சேனல்ல பார்க்க போற விமர்சனம் டைரக்டர் ரஞ்சித் இயக்கத்துல அமேசான் பிரைம்ல வெளிய வந்திருக்கிற சார்பட்டா பாரம்பரிய படம் பத்தி தாங்க. ஆரியா இந்த படத்துல ஒரு கதாநாயகனா நடிச்சிருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் மூணு ரியல் லைஃப் ஹீரோக்கள் இருக்காங்க. முதல் ஹீரோ படத்தோட டைரக்டர் ரஞ்சித், ரெண்டாவது ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம், மூன்றாவது மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். ஆமாங்க, ரஞ்சித் இந்த அளவுக்கு ஒரு திறமையை வச்சுக்கிட்டு மெசேஜ் சொல்றேன் மெசேஜ் சொல்றேன்னு சொல்லி ஒரு ஜாதி அப்படின்ற ஒரு கட்டுக்குள்ள தன்னையும் தன்னோட படைப்பையும் சுருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி அருமையா படம் எடுக்கலான்றது என்னோட விருப்பம். ஜாதி நேரடியா இல்லைன்னா கூட அவரோட டச் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த படத்துல கண்டிப்பா இருக்குங்க. பரம்பரையில எதுக்குடா உங்க மானத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்ற ஒரே ஒரு வசனத்துல அவர் சொல்ல வந்த மெசேஜ நேரா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துறாரு. டைரக்டர் ரஞ்சித், இந்த வீடியோ உங்களை வந்து சேருமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்க கண்ணுல பட்டா தயவு செஞ்சு இதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணுங்க. அடுத்து ஆர்ட் டைரக்டர், பா மனுஷன் பயங்கர நுணுக்கமா வேலை செஞ்சிருக்காருங்க. நம்ம செம்பரம்பாக்கம் ஏரி பக்கத்துல இருக்கிற இவிபி பிலிம் சிட்டி அங்கதான் வந்து இந்த படத்தோட செட்டு போட்டிருக்காங்க. பழைய கால கதைக்களம் அப்படின்னும் போது சும்மா ஒரு ரெட்ரோ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பெரிய பெரிய கண்ணாடியை மாட்டிக்கிட்டு வந்தா போதுமா? கதை நடக்கிற களத்தையே அந்த காலத்துக்கு கொண்டு போயிருக்காரு ஆர்ட் டைரக்டர். ஆர்யா வந்து ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி காட்டும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற பொருள் மட்டும் இல்ல, அந்த வீட்டுல சுவத்துல ஓரமா இருக்கிற சுவிட்ச் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பயங்கர கவனமா வந்து அதை செஞ்சிருக்காங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி அவங்களோட மொத்த உழைப்புக்கும் இந்த ஒரு சீனே சான்றுன்னு நான் சொல்லுவேன். அடுத்து மியூசிக் டைரக்டர் சந்தோஷ். எனக்கு இவர்கிட்ட பிடிச்சதே என்னன்னு பாத்தீங்கன்னா அடக்கி வாசிக்கிறது தாங்க. ஆமாங்க, படத்துல எங்க இசை வேணும் எங்க சும்மா இருக்கணும் அப்படின்றத கச்சிதமா தெரிஞ்சு வச்சு கதைக்கு தேவையான அளவு தேவையான இடத்துல மட்டும் இசையமைச்சிருக்காரு. பர்சனலா பாட்டு எதுவும் வந்து மனசுல நிக்கல, ஆனா பின்னணி இசையில பின்னிருக்காரு. சரி, கதை என்னன்னு பாப்போம். இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா வட சென்னையில இருக்கிற ஒரு நிஜ குத்துச்சண்டை வீரர் குத்துச்சண்டை நாயகனோட கதையை சார்ந்துதான் எடுக்கப்பட்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது எப்படி வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இந்த சண்டையை வந்து நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க எப்படி ஒரு பரம்பரையா இருந்து இதை ஆரம்பிச்சது இன்னைக்கு பல பரம்பரையா உடைஞ்சு இப்படி வெட்டுக்கு துறைக்கு வந்து நிக்குது அப்படின்றத சொல்றது தான் இந்த கதை. இந்த படத்துல அவங்க எடுத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா ரெண்டு பரம்பரை எடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து இடியாப்ப பரம்பரை, இன்னொன்னு வந்து சார்பட்டா பரம்பரை. வரலாற்று சார்ந்த படம் அப்படின்றதுனால அப்படியே உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா தனத்துக்காக பல மாறுதல்கள் நிச்சயமா படத்துல உண்டு. அது ரஞ்சித் படம் அப்படின்றதுனால அவரோட டச்சை வைக்கணுமே சொல்லிட்டு பல விஷயங்கள் இதுல மாத்திருக்காரு. படம் ஆரம்பிச்சு பாதியிலே பாத்தீங்கன்னா வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் கிளைமேக்ஸ் சண்டை வந்துருங்க. என்னடா இது, இன்டர்வல் கார்டு போட போறாங்கன்னு பார்த்தா கடைசியில எண்டு கார்டே போட்டுருவாங்க போலே அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டு பாத்துட்டு இருக்கும் போதுதாங்க ஒரு எக்ஸலன்ட் ட்விஸ்ட் படத்துல வரும். சண்டை பாத்தீங்கன்னா பாதியிலே முடிஞ்சு கதை வந்து வேற ஒரு தளத்துக்கு போகுது. கூட இருந்தே குழி பறிக்கிறது, தான் உருப்பினாலும் பரவாயில்ல கூட இருக்கிற எவனும் உருப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம மக்கள் வந்து எந்த அளவுக்கு வெறுப்புணர்ச்சியோட இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த செக்மெண்ட்ல அழகா காட்டியிருக்காரு டைரக்டர். கதையோட தடம் மாறதுனால ஹீரோ கபிலன் வந்து அவரோட பாக்ஸிங் மட்டும் இல்லாம தன்னோட உடம்பையும் வந்து அவர் கெடுத்துக்கிறாரு. மீண்டும் அவர் எப்படி ஒரு பாக்ஸரா திரும்பி வராரு, சார்பட்டா பரம்பரை பேரை எப்படி காப்பாத்துறாங்கறதுதான் மீதி கதை. இந்த படத்துல எல்லா கதாபாத்திரத்துக்கும் பாத்தீங்கன்னா சமமா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் சிலரை வந்து நம்மளால படம் பார்த்த அப்புறமும் பாத்தீங்கன்னா மறக்கவே முடியாது. அதுல ரொம்பவே முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டேடி கேரக்டர் தாங்க, ஜான் விஜய். ஒரு ஆங்கிலோ இந்தியன் கதாபாத்திரமா பண்ணிருக்காரு, ஆனா டேடி பயங்கரமா நடிச்சிருக்காருங்க இந்த ஒரு கேரக்டர்ல. நீ புலி இல்ல மூக்குல வந்த சளி அப்படின்னு ஒரு பாடி லாங்குவேஜோட அவர் சொல்ற ஒரு டைலாக் டெலிவரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்படி ஒவ்வொரு வசனமும் அதோட அந்த டெலிவரியும் செம்மையா இருக்கு. வட சென்னையில இருந்து வந்தவங்க இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பா ஒரு அந்த ஆங்கிலேயன் கேரக்டர் பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில சம்மதப்படுத்தி நிச்சயமா பார்க்க முடியும். அடுத்து ரங்கன் வாதியாரா வர பசுபதி. படம் முழுசா பாத்தீங்கன்னா ஒரு இறுக்கமான முகத்தோட ஒரு அப்படியே வாதியாராவே மாறி இருக்காரு பசுபதி. இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரே ஒரு காஸ்டியூம் தாங்க, அதே வெள்ளை வேட்டி அதே வெள்ளை ஜிப்பா அதே வெள்ளத்துண்டு. அதே மாதிரி கபிலனோட மனைவி அவங்களோட அவரோட அம்மா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்து அவங்க எல்லாரையுமே நம்ம மனசுல நிக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க படக்குழுவினர். இப்போ கடைசியா நம்ம ஹீரோ கபிலனுக்கு வருவாங்க.
பாஸ் எப்படி நீங்க உடம்பை இந்த அளவுக்கு ரெடி பண்றீங்க அமேசிங் டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லப்போனா சுல்தான் சல்மான் கான நாகப்படுத்தினா கூட ஆர்யா உங்களோட அந்த உழைப்புக்கு வந்து நிச்சயமா ஒரு பெரிய பாராட்டு அந்த கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அழுது திருந்தி அம்மா கிட்ட பேச அந்த சீன் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நடிகனா இல்லாம எந்த ஒரு சினிமாத்தனமும் இல்லாம ஒரு சராசரி மனுஷன் எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படின்றத அப்படியே நடிச்சிருக்காருங்க எது எப்படி இருந்தாலும் கடைசியில அந்த சண்டை காட்சியில பாத்தீங்கன்னா ரத்தம் சொற்ற சொற்ற ஆடி ஹீரோ ஜெயிக்கிற அந்த காட்சி பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே பழகி போன ரெகுலர் கிளைமேக்ஸ் தான் இருந்தாலும் நகத்தை கடிச்சுக்கிட்டு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க வைக்கிறது தான் இந்த படத்தோட வெற்றியே இறுதியா ஒண்ணுதாங்க குத்து சண்டை படம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு ராக்கி இன்னைக்கு ஒரு கபிலன் இல்லைங்க இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் சோ கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் மூவியை விமர்சனம் பண்றதுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மகேஷ்